हाई फ्रेंड्स 32 साइज बोट नेक प्रिंसेस कट ब्लौस वो एपी कट पड़े अभी पाकल ना वो 85 सेंटीमीटर वो लाइनिंग क्लॉथ वह इत वो काटन मिक्सर सैड वो ओपन मारे वे सैड वो फोलिंग मारे क्लॉथ वो नील वाक मड़चिक फर्स्ट वो राजुक लाइन पटकल अत की मड़च तेक और स्केल अलग लाइन वह बैक हाइट वो 13 प्लस शोल्डर जॉइंट का अरेंज से 14 इंच वो मार्क पड़े अलग कुछ दूर तल मार्क पड़ी के फुल शोल्डर लेंथ वो नाम एन बोटने अभी वो फुल शोल्डर लेंथ वो नाम एन फुल शोल्डर लेंथ वो 13 इंच अभी डिवाइड बाय 2 पोट्टुकेंग अब नमक 6 इंच फोल्डिंग वो 6 इंच वो ए अत नम्बर शोल्डर वह पाती वो अब रे प्लस मुकाल इंच वो तयुक सेता रेडे मुकाल इंच फ्रंट नेक बैक नेक रेमे नमक वो बोट नेक अभी 3 इंच वो ना मार्क पड़ी के अत आम लेंथ இந்த ப்ளௌஸ்ல வந்து 6 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் செஸ்ட்ரம் 8.5 வந்து எடுத்துக்கிறேன் 1 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கங்க அதே அளவு சேம் கீழையும் எடுத்துக்கங்க இப்போ இதெல்லத்துக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் आम कोल के कील अरेंज इी मार्क पड़ी की आम कोल वाई वो इतमी चिनाक सीरी वेव इन आम कोल रउंड वो करेक्टा अब चेक पड़ी की ब्लौस वो ऐले कल वो करेक्टा एंटर अत वो बोट नेक मारे नाम इंप இப்ப இது வந்து பேக் சைடு அதனால நீங்க பேக் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணி வெச்சிடுங்க இப்ப இத வந்து கட் பண்ணிரலாம் ஷோல்டர்ல காலிங் வந்து கிராஸா வந்து லைன் போட்டு அதை கட் பண்ணிருங்க கிளாத் இந்த சைடு வந்து அப்படியே திருப்பி வெச்சுக்குங்க இங்க வந்து இந்த செல்வேஜ் பகுதி இருக்கு பாருங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து கிளாத் அப்படியே வெச்சுக்குங்க இப்போ இதுல அவுட்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் अड़े वो मार्क पड़ी की आना इं नमक आम कोल सैड वर् इतना मट एक्सट्रा वो और अरे इंच वो मार्क पड़ी की अरे इंच वो एक्स्ट्रा लाइन वो लास्ट वाकुकें की सेम अड़े वो मार्क पड़ी की क्लाथ वो एल सिसर कट नीर वो करेक्टा मार्क पड़े क्लाते वह अत सेलवेज पे नम करेक्टान अलग मार्क पड़ा अंत इंच वह मूं इंच सैड वो इंच सैड वो इंच हईट वो मूं इंच इतक फर्स्ट लाइन पटकल அடுத்தது ஆம் ஹோல்ல லைட்டா வந்து ஆம் ஹோல் டெப்த் வந்து கொடுத்துக்கங்க ரொம்ப ஆம் ஹோல் டெப்த் கொடுக்க தேவையில்ல ஒரு 1/4 இன்ச்க்கு கொஞ்சம் அதிகமா வந்து ஆம் ஹோல் டெப்த் கொடுத்துட்டு இப்போ இதிலிருந்து இந்த வளைவு நமக்கு இந்த நேர் வரணும் அப்படினா நீங்க டேப் வெச்சு ஒரு 5 இன்ச்
அளவெடுத்தும் கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் இதை அப்படியே வந்து இந்த வளைவுக்காக எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படி வளைச்சு தான் வந்து இந்த வளைவு இந்த நேர் கொண்டுகிட்டு வரணும். இங்கே கொடுக்குற இந்த வளைவு தான் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு லூஸ் கிடைக்கும் கப்புக்கிட்ட. இதை நீங்கள் இப்படி வளைக்காமல் இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் இங்கேருந்து கொண்டு போகும்போது லைட்டாக இங்கே வளைச்சு இந்த நேர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து கப்புக்கிட்ட கரெக்டான லூஸ் இருக்கும்போது தான் நமக்கு அந்த பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல இந்த வளைவு நேர் வந்து கட் பண்ணிக்கிங்க. இந்த சைடு நம்ம கிராஸாக போட்டிருக்க இந்த கோட்டையும் கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த வளைவு இருக்கும்போது தான் நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டான லூஸ் வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வளைவு வந்து போட்டுக்கிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்து ஃப்ரண்ட் சைடில் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லூஸோடு இருக்கும். அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. ரா எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து அரை இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் லென்த் வந்து 4.5, ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கை கீழ் உயரம் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து நேராக லைன் போட்டுக்குங்க. ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இதில் மார்க் பண்ணிக்கிங்க. 7.5 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்குங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்து இதுக்குமே வந்து லைன் போட்டுக்குங்க. அடுத்தது ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்குங்க. ஆம்போல் டெப்த்து கீழே 1/2 இன்ச் இறக்கம் கொடுத்து கொண்டு போய்க்கிங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. கீழே 1/2 இன்ச்ல மடிக்கணும்னு அங்கே ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. நடு சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டு ரெண்டு கிளாத்தை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்போல் டெப்த்து வந்து கட் பண்ணிக்கிங்க. முன்பக்கம் தெரியறதுக்காக இங்கே வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இதை லைனிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டன் பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து பட்டன் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டன் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுனா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையும் ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு அதனுடைய ஃப்ரண்ட்டு ஹைட்டில் இருந்து இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற கிளாத் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன் பீஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போ லைனிங்கில் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். கிளாத்தை ஓப்பன் பண்ணி நீல வாக்கில் வந்து மடிச்சுக்குங்க. உங்களுக்கு டிசைன் எல்லாம் வந்து எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கிளாத்தை வந்து மடிச்சுக்குங்க. கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின் கிளாத் வந்து வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பேக் சைடு வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே லைனிங்கை கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் வந்து எடுத்துக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு இடம் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டு எல்லா பீஸுமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து இந்த சைடு இதுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். மீதி இருக்க இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து 1/2 இன்ச் வந்து லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணிக்கிங்க.
பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து கோட் நெக் வச்சு எப்படி வந்து லைனிங்கில் கட் பண்ணி அதை வந்து மெயின் கிளாத் மேலே வந்து எப்படி வச்சு கட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் இதை எப்படி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.